சயின்ஸ் நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம் மனித வாழ்வில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உணவு பழக்க வழக்கம் சரியாக கடைபிடிக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது என்னென்னா, நாம் சாப்பாடு சாப்பிட்றது வந்துட்டு டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரங்களில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டாக அந்தந்த டயங்களில் சாப்பிடணும். அந்தந்த டயங்களில் சாப்பிட தவறுனா அதாவது ஒரு சில பாதிப்புகள் வரும். அதாவது என்ன பாதிப்புனா அல்சர் வரும், அதே மாதிரி இது குடல்வால் நோய்கள் வரும். இந்த மாதிரி நோய்கள்லாம் தவிர்க்கணும்னா நம்ம டயத்துக்கு சாப்பிடணும். காலையில் 8 மணி, மதியம் 1 மணி, சாயந்தரம் 7 மணிக்கு அந்தந்த நேரங்களில் நாம் உணவுப் பொருளை வந்து நம்ம சாப்பிட்றது மிக மிக நல்லது. அந்த மாதிரி கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டோம்னா இந்த விதமான நோய்கள்லாம் வராது. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம்னா அல்சர் வரும். அல்சரு வந்துச்சுன்னா நாம் இந்த உலகத்தில் நரகத்தை அனுபவிக்கணும். அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், டயங்களுக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா உடல் உழைப்பு கொடுக்கணும். கரெக்டாக உடல் உழைப்பு கொடுத்தா தான் அது வந்து சரியாகும். நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா அதே மாதிரி உடம்பு பெருக்கும், அதுக்கப்புறம் குடல் இறக்கம், இரணியா போன்ற நோய்கள் ஏற்படும். அப்புறம் ஆப்ரேஷன் செய்து அதை சரி செய்யணும், இரணியா நோய் ஏற்படும். அதே மாதிரி அதாவது சத்தான நம்ம வந்து சத்தான உணவுப் பொருள் சாப்பிட்றோம்னா அதுக்கு தக்கன உடல் உழைப்பு கொடுத்துடணும். உடல் உழைப்பு கொடுப்பது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். பலவித நோய்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு உணவு பழக்க வழக்கத்தில் நாம் சரியாக கடைபிடித்தோம்னா இந்த நோய்கள்லாம் வராமல் நாம் தவிர்க்கலான்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அல்சர் அதே மாதிரி நீங்கள் கடைகளில் சாப்பிட்றத வந்து நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வீட்டில் சமைச்சு சாப்பிட பழகிக்கோங்க. கடைகளில் வந்துட்டு நிறைய கலப்பட பொருள் கலப்பாங்க, அதே மாதிரி உரப்பு நிறையா கலப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அல்சர் ஏற்படும். அதாவது கடை உணவுகளை வந்து நீங்கள் அறவே தவிர்த்துருங்க. வீட்டில் நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்றது மிக மிக நல்லது நல்லது. அதாவது சத்தான உணவுப் பொருளை கொடுங்க. நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை எந்த டைங்களில் சாப்பிட்றோமோ அந்த டயத்தில் கரெக்டாக சாப்பிட்றணும். அதே மாதிரி ஏதாவது பிஸ்கட்டோ தண்ணியோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்றணும். சாப்பிடாமல் விட்டீங்கன்னா நீங்கள் உடலில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதை சந்திக்கணும். ஆகையால் உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து சரியான முறையில் கடைபிடிங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, காலையில் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காலையில் சாப்பிட்டு நைட்டு மட்டும் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு சில சாப்பாடுகளை கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது வந்து மிக மிக தவறு. அப்படி சாப்பிடையில் உங்களுக்கு என்னென்னா, அதாவது இந்த குடல் வால் நோயெல்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், உள்ளுக்குள்ள குடல் வால் மாதிரி வளரும். அதை வந்து இந்த அறுத்து எடுப்பாங்க, உள்ளே எடுத்து ஆப்ரேஷன் செய்து அந்த இதை சரிப்படுத்துவாங்க. சரிப்படுத்தினால ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ளே ஆளாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஏதாச்சும் அதிகமாக சாப்பிட்டீங்கனாலே வாமிட் ஆகிடும். இந்த மாதிரி குடல் வால் நோயில் ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி அல்சரில் நிறைய பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இரணியா குடல் இறக்கம் இந்த மாதிரி நோய்களில் வந்துட்டு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உணவு பழக்க வழக்கத்தில் நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி சரியான முறையில் சாப்பிட வைங்க. சத்தான உணவுப் பொருளை கொடுங்க, சத்தான உணவுப் பொருளை சாப்பிட வைங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான தீய பழக்கங்களையும் செய்ய அனுமதிக்காதீங்க. அப்படி ஏதாவது மறைமுகமாக செஞ்சாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக கண்டிங்க. ஏன்னா அந்த விஷயம் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை பாழாக்கிறோம். தயவுசெய்து பெற்றோர்களை பிள்ளைகளை வளர்ப்பில் ரொம்ப கண்டிப்போடு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழலாம், அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் நல்லபடியாக அனுபவிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக நல்ல கருத்துக்களோட நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும். அதாவது நீங்கள் தவறுகள் செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நரகம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.